கலைஞர் முதல்வராக இருந்தபோதும் சரி, அம்மா முதல்வராக இருந்தபோதும் சரி, முதுகு தண்டில் ஸ்பிரிங் வைத்து வணங்கி வந்த சினிமா துறை எடப்பாடி வந்த பின் அந்த போஸ்டர் காலியான டூத் பேஸ்டின் டியூப் லெவலுக்கு கூட மதிக்காமல் போனதுதான் வினை. யானைக்கு ஒரு காலம் வந்தா எறும்புக்கு ஒரு காலம் வரும் என்று காத்திருந்த எடப்பாடி தலைமையிலான அரசு விழுந்து பிடுங்கிவிட்டது. சின்ன பல்லாக இருந்தாலும் செம ஷார்ப் என்பதை இப்போதுதான் உணர்ந்து கொண்டார்களாம் நிர்வாகிகள். தன்னை சந்திக்க வந்த சங்க தலைவர்களின் புலம்பல்களை காது கொடுத்து கேட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு கேட்ட கேள்விகளால் வாயடைத்து போய் நின்றார்களாம் இவர்கள். ஏன் தியேட்டர்ல 10 ரூபாய் பாப்கார்ன் 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க என்று ஆரம்பித்து அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்ல முடியாமல் தனது சத்தத்தை குறைத்து கொண்டதாம் சினிமா குழு. பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் முடிவாக அவர்கள் தரப்பு ஒன்று கேட்க இவர்கள் தரப்பு ஒன்றை சொல்ல எப்படியோ ஆளும் தரப்பு திருப்தி என்கிறார்கள். சில பல செலவுகளை எல்லாம் தியேட்டர்காரர்களும் பகிர்ந்துக்கணும் என்று சொல்லப்பட்டுள்ளதாம். ஹாஸ்பிட்டலுக்குன்னு போயாச்சு, மருந்து செலவை மிச்சப்படுத்தவா முடியும்?